ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து டின்னரு கூட சாப்பிட்டுடலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டை, இதெல்லாம் வச்சு தான் அது வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பிரெட்டை வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஓரம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கூட நம்ம வந்து பாத்திரத்தில் உள்ள மூடி வச்சு கூட எடுக்கலாம். இந்த சைடில் கட் பண்ணி போட்டது எல்லாமே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பிரெட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வந்து அவிச்சு எடுத்துருக்கேன். இது குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் அடித்து எடுத்துடுங்க. நல்லா வந்து ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் எடுங்க. நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிடுங்க. கையாலேயும் மேஷ் பண்ணிக்கிடுங்க, அப்படி இல்லைனா மேஷர் வச்சு கூட நீங்கள் வந்து மேஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே வந்து இது கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை, மல்லிக்கீரையை வந்து பொடியை வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதுவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு. இப்போ போட்டாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கிடலாம். கரம் மசாலா போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுவிடுங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லாட்டி நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அதுவும் நல்லா தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். லெமன் ஜூஸும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டுவிடுங்க. இந்த ரெண்டும் போட்டாலே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி போட்டுவிடுங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கிடலாம். இப்போ காயப்பொடி போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஊற்றிடலாம். லெமன் ஊற்றினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் லெமன் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. இதை இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு வதக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து எல்லாமே பாயில் பண்ணது, அதனால் மற்றபடி வந்து உருளி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுப்பில் போட்டு எடுக்கும்போதே நல்லா வந்து கொஞ்சம் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதில்லை, இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோடைய பிரெட்டை எடுத்துக்கலாம். பிரெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோ மசாலா அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துருங்க. ஒரு பெரிய பால் சைஸுக்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த ஒரு பிரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பால் சைஸில் பிடிச்சிட்டு இதில் வந்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க. அப்போ நமக்கு வந்து எல்லா இடமுமே நல்லா படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கிடலாம். இப்போ வந்து எல்லாமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 800 பிரெட்டு, அந்த 800 பிரெட்டையும் வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து முட்டையில் தான் டிப் பண்ணி போட போகிறேன். நீங்கள் வந்து முட்டையில் வந்து டிப் பண்ணி போட பிடிக்கலைன்னா இதை அப்படியே கூட நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே டோஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முட்டை தான் நான் வந்து முட்டையில் முக்கி தான் நான் வந்து போட போகிறேன். அதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையை வந்து ஒரு பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடித்து ஊற்றிக்கலாம். அடித்து ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லிக்கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க. நீங்கள் வந்து பெப்பருக்கு பதிலாக இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம வந்து காஞ்ச மிளகாயை லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்தா போதும், கொஞ்சம் திருத்திருவாக கிடைக்கும். அதை கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கலராட்டு நம்மளுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெப்பர் பவுடரே போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். அடுப்பில் வந்து ஒரு தோசை தவா வச்சுடுங்க. இப்போ தவா வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் வந்து நெய் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எதுவாவது அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்சர் அதை எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரெட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அந்த மாதிரி லைட்டாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கல்லில் வந்து போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இதை அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கல்லில் போட்டுடலாம். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே அதிலே வந்து போட்டுடலாம். நம்ம வந்து ஒரே டைம்லேயே வந்து எல்லாமே பண்ணிடலாம்.
அதனால் வந்து எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். போட்டுட்டு வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து திருப்பி போட்டுடுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போடும்போது நல்லாயிருக்கும், நெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து பண்ணிவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே வெந்துருச்சு, நம்ம அதை வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த முட்டையோட ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ்ஸு, அப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கனால அதிலோட காரம் எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வச்சுவிட்றேன். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றனா சாப்பிடலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டுடலாம், அப்படி இல்லைனா கட் பண்ணிவிட்டு கூட அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.